लवः तातकिमेतत् बाष्पवर्षेण नीतं वो जगन्मङ्गलमाननम् अवश्याय அவசிக்தஸ்ய புண்டரீகஸ்ய சாருதாம். ராமனுக்கு வந்து அனலைஸ் பண்ணுறார் குஷன் லவனுடைய ஃபீச்சர்ஸை பார்த்துட்டு அவளோட வருஷம் வயசு என்னங்கிறதையும் மனசில் வச்சுண்டு தான் வந்து சீதையினுடைய கர்ப்பாவஸ்தையில் ரெண்டு குழந்தைகள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னதையும் அவர் வந்து வச்சுண்டு ஒருவேளை இந்த குழந்தைகள் வந்து தன் குழந்தைகளாக இருக்கலாமோங்கிறத டைரெக்டாக சொல்லாத அவர் வந்து யோசிக்கிறார். அதனால தனக்கு வந்து கண்ணில் ஜலம் வருது. அதை பார்த்துட்டு லவன் வந்து சொல்கிற ஸ்லோகம் இது. அதோட முடிச்சோன்னு நினைக்கிறேன் இல்லையா? அவசியாய அவசிக்தஸ்ய புண்டரீகஸ்ய சாருதாம். இப்போ குஷன் வந்து சொல்கிறார். லவன் வந்து பார்த்துட்டு என்ன இப்படி கண்ணு இப்போ முகம் வந்து நனைஞ்சு போயிருக்கு கண்ணீர்னால அப்படின்னு சொன்ன உடனே லவனுக்கு வந்து பொறுக்கல, என்ன உனக்கு தெரியாதா ராமாயணத்தை பற்றி அப்படின்னு ஆரம்பிக்கிறான் குஷன். படி. विना चिंता देव्या किमपि किमिव हि न दुःखं रघुपतेः प्रियानाशे कृष्णं किल जगदरण्यं हि भवति स च स्नेहः तावन् अयमपि नियोगो निरवधिः किमेवं त्वं पृच्छसि अनधिगत रामायण इव. வினா சீதாதேவியா கிமிவஹி ந துக்கம் ரகுபதேஹே. ரகுபதேஹே கிம் கிம் ந துக்கம். சீதா சீதாதேவியா வினா, சீதை இல்லாமல் ராமனுக்கு ரகுபதேஹே கிம் ந துக்கம், எதுதான் துக்கம் இல்லை. சீதை இல்லாத எதை பார்த்தாலுமே ஒரு துக்ககரமாக தான் இருக்கும் ராமனுக்கு. அதாவது இந்த அவளை பொறுத்த வரையில், அந்த குழந்தைகளை பொறுத்த வரையில், இந்த சிச்சுவேஷனில் வந்து அழறதுக்கு என்ன இருக்குது இந்த சிச்சுவேஷன்லன்னு கேட்குறான். ரைட், அதுதானே லவனுக்கு வந்து புரியாத. அவர் வந்து சொல்றார் பாஷ்ப வருஷேன நீதம் அப்படின்னுட்டோ, என்ன வாட் இஸ் த பிக் டீல். இவா ரெண்டு இது இவரோட அந்த ஆத்மகதத்துக்கு முன்னாடி பார்க்கணும். சி, ராமன் வெறும்னா லலாட்டன் தபா, லவன் சொல்றது லலாட்டன் தபா கர்மாம்சுஹு ததத்திர சாலவிருஷாயே முகூர்த்தம் ஆசன பரிகிரகம் கரோத்து தாத்தா. லவன் வந்து வெறும்னா நீங்க இங்க ஆசனம் உட்காருங்கோ நிழல்லன்னு சொல்றான். ராமன் வந்து எது அபிருச்சிதம் வத்சாயேன்னு சொல்லிட்டு உட்கார்றார். உட்கார்ந்த மாத்திரத்துல ஒரு ஒரு நிமிஷம் ஏன்னா மனசுல நம்ம பேசுறது கொள்றது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கும். அது எல்லாமே என்னமோ நமக்கு வேணா ஒரு மணி நேரம் கிளாஸ் மாதிரி இருக்குமே தவிர, ராமனுக்கும் லவனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் அவ்வளவுதான். அவர் மனசுல ஒரு க்ஷணம் நினைச்சுட்டு அந்த குழந்தைகளை பார்த்த மாத்திரத்திலேயே கண்ணிலேருந்து ஜலம் வருது அப்படிங்கிறச்சே லவனுக்கு புரியல. என்னடா அது இப்படி நம்மளை உட்காந்து கொங்கொந்தானே சொன்னோம், உட்காந்த மாத்திரத்துல இவர் அழறாரே அப்படின்னு தோணுமா இல்லையா அவர் குழந்தைக்கு? அப்போ குஷன் சொல்றான், சீதாதேவியா வினா, சீதை இல்லாமல் எதை பார்த்தாலுமே ராமனுக்கு வந்து துக்கம்தான் இல்லையா அப்படிங்கிற ஸ்வகதம்ங்கிறத வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கான்வர்சேஷனோட இதை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போதான் குஷன் சொல்றது புரியும் நமக்கு. பிரியா நாஷே கிருத்ஸ்னம் கிள ஜகத்து அரண்யம் ஹி பவதி. பிரியா நாஷே, தனக்கு பிடித்தமானவள் வந்து இல்லாமல் போன பொழுது, பிரியா நாஷே நாஷம்னா இங்கே வந்து மரணம்னு எடுத்துக்கூடாது, தொலைஞ்சு போனாங்கிற மாதிரி. ஸோ பிரியா நாஷே, பிரியை இல்லாத பொழுது, கிருத்ஸ்னம் இந்த முழுவதுமே, கிருத்ஸ்னம் ஜகத்து இந்த முழு உலகமுமே அரண்யம் பவதிஹி. இது வந்து அர்த்தாந்திர நியாசம். சிப்போ ராமன் வந்து சீதை இல்லாமல் துக்கப்படுறான், எல்லாமே துக்கமாக இருக்கும். பொதுவாகவே ஜனங்களுக்கு வந்து பிரியை இல்லாதப்போ இந்த உலகமே வந்து ஒரு காடு மாதிரி இருக்காதா? காடுங்கிறத வந்து எதுக்காக அப்படி உலகத்தை வந்து காடுக்கு காட்டுக்கு ஈக்குவலாக சொல்கிறாருன்னா, அரண்யவாசம் போகிறதுங்கிறது எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபாடு இல்லாமல் இருப்பதுங்கிறது தானே அரண்யவாசம்ங்கிறது. அதனால் இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்திலையுமே ஈடுபாடு இல்லாமல் ஒரு ஒரு நிலைமை வந்துடுறது அவளுக்கு அப்படின்னு. தேர் ஆர் சோ மெனி அட்ராக்ஷன்ஸ் இன் த வேர்ல்டு, ஆனால் None of these attractions are in fact attractions. ஏன்னா அது மனதை கவரக்கூடியதாக இருந்தால் தானே அது அட்ராக்ஷன்னே சொல்ல முடியும். அரண்யத்தில் எப்படி எந்த ஒரு ஒரு பற்றுதலும் இல்லாமல் இருக்க முடியுமோ அந்த மாதிரி இவர் வந்து உலகத்தில் இருக்காருங்கிறது தான். ரைட், பிரியா நாஷே கிருத்ஸ்னம் ஜகத்து இந்த உலகமே அரண்யம் பவதி சச்ச ஸ்னேகா தாவான் அயமபி வியோகா நிரவதி. சச்ச ஸ்னேகா, எப்பேற்பட்ட ஸ்னேகம் அது
இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆக்டை ஃபுல்லாக எடுத்துக்கணும் இங்கே. என்ன எப்பேற்பட்ட ஸ்னேக சச்சா ஸ்னேகா தாவான் ஸ்னேகா, அவ்வளவு அந்த தாவானுங்கிறது வந்து அநிர்வச்சனீயம், அது அபரிமிதமான ஒரு ஸ்னேகம் அது. வியோகா ச நிரவதிகி அயமபி விரோ வியோகா. இப்போ இந்த பிரிவுங்கிறது இருக்கு பாரு, இது என்னமோ முடிவே இல்லாத மாதிரி இருக்கே இந்த பிரிவு. இவாளுக்கு தெரிஞ்சது வந்து அந்த ஜன அபவாதம் ஏற்பட்டு சீதையை கொண்டு போய் விட்டாங்கிற அளவுக்கு தானே ராமாயணம் இவாளுக்கு தெரியும், குழந்தைகளுக்கு, ரைட்? அதனால அந்த எப்போ திருப்பி ராமன் சீதையை வந்து கூப்பிடுவான் என்னங்கிறது தெரியாது. அண்ட் அவ சீதை வந்து உயிரோட இருக்காளா இல்லையாங்கிற செய்தி கூட தெரியாது இவாளுக்கு. சி தே டோன்ட் நோ, குழந்தைகளுக்கும் தெரியாது சீதையினுடைய குழந்தைகளை வாழ்ந்துட்டு இல்லையா. இந்த ஸ்லோகத்திலேருந்து ராமன் வந்து புரிஞ்சுப்பான் இவாளுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறது. தே டோன்ட் நோ, தே அந்த எதுவுமே இன்னும் வந்து பக்காவா ஆகலை இவா ராமன் சீதையினுடைய குழந்தைகள் அப்படின்னு, இல்லையா? ஆஸ் ஃபார் அஸ் ராமன் கோஸ் ஆர் ஆஸ் ஃபார் அஸ் த சில்ட்ரன் ஆர் கன்சர்ன்ட். ஸோ சச்ச ஸ்னேகா தாவான், அந்த ஸ்னேகமானது அப்பேற்பட்ட ஒரு ஸ்னேகம், அளவிட முடியாத ஒரு ஸ்னேகம். இந்த வியோகம், இந்த விரகம்ங்கிறதோ நிரவதிகி, ஒரு முடிவில்லாத முடிவற்ற பிரிவாக இருக்குது. கிம் ஏவம் துவம் பிரிச்சசி, என்னதுக்கு இப்படி கேட்குற நீ? அனதிகத ராமாயணா, இவ ராமாயணம் படிக்காதவன் மாதிரி நீ ஒரு கேள்வி கேட்குறே அல்லவா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். கிம் ஏவம் துவம் பிரிச்சசி அனதிகத ராமாயணா இவ வினா சீதாதேவியா கிமிவஹி ந துக்கம் ரகுபதேஹே பிரியாநாசே கிருத்ஸ்னம் கில ஜகத் அரண்யம் ஹி பவதி சச ஸ்னேகா தாவான் அயமபி வியோகா நிரவதிஹி கிமேவம் த்வம் பிருச்சசி அனதிகதா ராமாயணா இவ. அந்த ஒரு ஒரு குழந்தைகளுடைய ஒரு ஸ்வபாவம், அந்த சிப்ளிங்க்கு நடுவில் அவ பேசிக்கிற பேச்சு இருக்கு பாரு, அதெல்லாம் ரொம்ப ஒரு யதார்த்தமாக கொண்டு வருவர். ஒரு நேச்சுரலாக நம்ம வந்து ஒரு உலகத்தில் பார்க்கக்கூடிய, ஏன்னா உனக்கு தெரியாதா என்ன, என்னமோ தெரியாதவன் பேசுகிற மாதிரி பேசுறியே அப்படின்னு ஒரு ஒரு அண்ணா வெய்யற மாதிரி, ஒரு தம்பி வெய்யற மாதிரி இல்லை, அந்த அந்த த நேச்சுரல் போர்ட்ரேயல் ஆஃப் திங்ஸ் தான் வந்து ஹி எக்ஸல்ஸ் இன் இட். ஹியூமன் இமோஷன்ஸில் மாஸ்டர் அவர். இல்லைப்படி ராமன் இதை கேட்டுட்டும் அவருக்கு வந்து நினச்சிக்கிறார், என்னமோ நான் இல்லாத மாதிரி பேசுறேன் பத்தியோ இல்லையோ அப்படின்னு. பரிணாமம் போட்டிருக்காளா? ஐயோ நான் பாக்கலையே, இரு அந்த சந்திரகலா டீக்கால ஒரு நிமிஷம், லெட் மீ கோ டு தட். ஜகத்து அரண்யம் பவதி அப்படின்னு பரிணாம அலங்காரம் போட்டிருக்காரா? இருக்கணும், பரிணாமம் எப்படி வரும்? பிரியா நாஷே, பிரியா நாஷகாங்கிற அந்த கிரியைக்கு உபயோகமா இருக்கக்கூடிய ஜகத்து அரண்யம்னு சொல்றாரோ நம்ம, இல்லையா? ஐயோ பயங்கரமா ஏதோ பிரியா நாஷே ஜகத்து அரண்யம் பவதிங்கிற இடத்துல வேணா பரிணாமம் சொல்லலாம். ஐ கான்ட், எனக்கு அது ரிகன்சைல் ஆகல அந்த பரிணாமம். ஜத்து அரண்யம் பவதிங்கிறதுக்கு வந்து ஒரு கிரியா உபயோகியா இருக்கணுமோ இல்லையோ? கிரியா உபயோகியா இருக்கிறதுக்கு என்ன பவதிங்கிற கிரியைக்கு வந்து பிரியாநாசா பவதியா இல்ல என்ன, எப்படி அது ஒட்டி வராதேமா பரிணாமம்? அட்லீஸ்ட் எனக்கு வந்து சமர்த்தனம் பண்ண வரல, அர்த்தாந்திர நியாசம் கிளீனா இருக்கு. ஜகத் அரண்யம் பவதி, ஜகத்து அரண்யம் பவதிங்கிறது ரூபகமா எடுத்துக்கலாம், அது மாத்திரம் எடுத்துட்டா இட் இஸ் பெட்டர்.
ஆமாம், பரிணாமம் வேண்டாம். இல்லை வேற விதமாக ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண வந்ததுன்னா சொல்லு, பார்த்துக்கலாம். அது அந்த துவம் கிம் கிம் ஏவம் துவம் பிரிச்சசி அனதிகத ராமாயணஹா இவன்ட்டு அந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சோடனே ராமன் வந்து ஸ்வகதம் சொல்றார். அயே தடஸ்திதா ஆலாபகா, தடஸ்தகானா இப்போ உதாசீனம். சீதைக்கும் எனக்கும் சம்பந்தமான விஷயத்தை இங்கே சொல்றச்சே என்னமோ வேற யாரோ பத்தி சொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். தன்னை பத்தி தன்னுடைய கதையை பத்தி சொல்லாமல் என்னமோ நான் இல்லாத மாதிரி வா ரெண்டு பேரும் பேசிக்கிறா பத்தி ஒல்லியோ அப்படிங்கிறார். புரியுதா? கிருதம் பிரஷ்னேன, இல்லை போறோம் அந்த கேள்வி. கிருதம் பிரஷ்னேன, நீங்க ரெண்டு பேரும் சீதா ராமன் இவாளோட குழந்தைகளா இல்லையாங்கிற கேள்வி எல்லாம் கேட்கறது வேண்டாம். இப்போ அந்த அனாலிசிஸ் வேண்டாங்கிறதுக்காக கிருதம் பிரஷ்னேன முக்த ஹிருதய கஹா அயம் ஆகஸ்மிகா தே ஸ்னேக பரிப்ளவஹா விகாரஹா. இது என்ன ஒரு ஆகஸ்மிகா, எந்த ஒரு ஹேதுவும் இல்லாதவ திடீர்னு வந்து உனக்கு இப்படி ஒரு ஸ்னேக சம்ப்ளவஹா, ஸ்னேக பரிப்ளவஹா, ஸ்னேகத்தினால அப்படியே முழுகடிக்கிற மாதிரி ஒரு விகாரம் மனோபாவமானது, உனக்கு என்ன இப்படி அப்படின்னுட்டு தன்னுடைய ஹிருதயத்தை கேட்கிறார். ஏவம்ச நிர்பின்ன ஹிருதய ஆவேகா சிசுஜனேனாபி அனுகம்பிதா அஸ்மி. நிர்பின்ன ஹிருதய ஆவேகா, ஹிருதயத்தினுடைய ஆவேகம் இருக்கு, அந்த நிர்பின்ன ஹிருதயம் உடஞ்ச ஹிருதயத்தினுடைய, ஆர் நிர்பின்னா சாரி ஆவிர்பூதம்னு அர்த்தம், ஹிருதயத்தினுடைய சித்தத்தினுடைய ஒரு ஆவேகம் ஒரு கலக்கம்ங்கிறது நிர்பின்னா, ஏற்பட்டவனாக நான் இருக்கேன். ஆகையினால என்ன அறியாத அகஸ்மாத்து மனசுல ஒரு ஸ்னேகம் ஏற்பட்ட காரணத்தினால அதனால மனசு ஹிருதய ஆவேகா, ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பாவங்களானது நிர்பின்னகா வெளிவந்துருத்து, ரைட், வெளியில தெரிஞ்சா மாதிரி ஆயிடுத்து. அதனால நிர்பின்ன ஹிருதய ஆவேகா சிசுஜனேனாபி, குழந்தை கூட என்னை பார்த்து வந்து ஒரு பிடி பண்ற மாதிரி ஒரு நிலைமையில வந்துட்டேன் பத்தி இல்லையோ. அனுகம்பிதா அஸ்மி, அவா பார்த்து என்ன வந்து ஐயோ பாவம் சொல்ற மாதிரி ஆயிட்டேனே. பவத்து தாவத் அந்தரயாமின்னா அது லெட் மீ டைவர்ட் த கான்வர்சேஷன் அர்த்தம், ஆர் லெட் மீ இது வேற விதமா அந்த திருப்பி விடுறேன், என்னுடைய மனோபாவத்தை நான் வந்து ஆச்சாதனம் பண்ணி வேற விஷயம் கேட்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பிரகாஷம் வத்சௌ குழந்தைகளே, ராமாயணம் ராமாயணம் இது ஸ்ரூயதே பகவதா வால்மீகேஹே சரஸ்வதி நிஷ்யந்தா பிரசஸ்தி பிரசஸ்திஹி, ஆதித்ய வம்சஸ்ய பிரசஸ்திஹி. இல்லையா, ஆதித்ய வம்சஸ்ய சூரிய வம்சத்தினுடைய பிரசஸ்திஹி, பிரசம்ச பண்ற மாதிரி இருக்கக்கூடிய பகவதா வால்மீகேஹே சரஸ்வதி நிஷ்யந்தா, வால்மீகியினுடைய ஒரு வாக்கினுடைய ஒரு பிரசாரம், ஒரு வாக்பிரசாரமானது ராமாயணம் ராமாயணம் இது ஸ்ரூயதே, ராமாயணம்னு சொல்றேல என்னமோ திருப்பி திருப்பி, தத்ர கௌதூகலம் எது கிஞ்சித் ஸ்ரோத்தும் இச்சாமி, தத்ர கௌதூகலம் அந்த ராமாயணத்தை பத்தின விஷயத்துல எனக்கு ஒரு ஆவல் இருக்கு, அது தத்து ஸ்ரோத்தும் இச்சாமி, அதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சொல்லுங்கோ அப்படிங்கிற குழந்தைகிட்ட. குஷஹ கிருஷ்ணஹ ஏவ சந்தர்ப அஸ்மாபிஹி ஆவ்ருத ஸ்மிருதி பிரத்யுபஸ்திதௌ தாவிதௌ தாவத் தாவத் இமௌ பாலச்சரிதஸ்ய அந்திய அத்தியாயே. ஓ ஓகே, அந்திய அத்தியாயே த்வௌ ஸ்லோகௌ. இது என்ன ஆசாதே த்வௌ ஸ்லோகௌ அந்த இதுல இருக்கு. ஓகே பரவாயில்ல. ஸோ கிருத்ன ஏவ சந்தர்பகா சஹா, சந்தர்பகா அந்த கான்டெக்ஸ்ட், அந்த கிரந்தம் சந்தர்பகா கிரந்தம் இந்த இடத்துல. ஸோ முழு முழு புஸ்தகமும் நாங்கள் வந்து ஆவர்த்தி பண்ணியிருக்கோம். அஸ்மாபிஹி ஆவர்த்தகான்னா ஆவர்த்தி ஆயிருக்குன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த ஆவர்த்தி ஆயிருக்குன்னா இங்கே படிச்சிருக்கோம். ஆனால் மனசில் ஸ்மிருதி ஸ்மரணத்தில் என்ன இருக்குன்னா ஸ்மிருதி பிரத்யுபஸ்திதோ, ஸ்மிருதி விஷய பூதமாக இருக்கக்கூடியது ரெண்டு ஸ்லோகம். பாலச்சரித்தஸ்ய தாவத்து, குழந்த சரித்தம் தட் இஸ் முதல்ல பாலகாண்டத்திலிருந்து எடுத்து சொல்ல போறார். அந்தியே அத்தியாயே கடைசி அத்தியாயத்துல துவ ஸ்லோகௌ ரெண்டு ஸ்லோகம் சொல்றோம். ராம உதீரயதம் வத்சௌ, உதீரயதம் வத்சௌ ரெண்டு பேரும் சொல்லுங்க. அத குஷஹ பிரியாது சீதா ராமஸ்ய தாரா பிதிருகிருதா இதி
குணைஹ உபகுணைச்சாபி பிரீதிர் பூயோபி அவர்தத ததைவ ராமஹ சீதாயாஹ பிராணேப்யோபி பிரியோபவத் ஹிருதயம் த்வேவ ஜானாதி பிரீதியோகம் பரஸ்பரம். இந்த ரெண்டு ஸ்லோகமுமே பல பாட்டபேதங்கள் இருக்கு. ராமாயணத்துலேயும் இது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டத்தை சொல்லிடுறேன். பிரியாது சீதா ராமஸ்ய தாரா பித்ருகிருதா இதிங்கிறது தான் வந்து இதில் இருக்கு, ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் இது. வேறஸ் பௌபூதி மென்ஷன் பண்ணியிருக்கிற ஸ்லோகம் வந்து அங்கே கீழே பிரக்ஷிப்தமாக போட்டிருக்கார். பட் இன்னொரு பாடத்தில் வந்து பிரகிருத்தியைவ பிரியா சீதா ராமஸ்யாசீன் மகாத்மனஹா பிரியபாவசதுதயா ஸ்வகுணைரேவ வர்தித்தான் இருக்கு. இதில் பல பிகாஸ் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்டுங்கிறதுனால பல ரிசென்ஷன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு ஒரு பெங்கால் ரிசென்ஷன் ஒன்று இருக்கும். இது மகாபாரதத்துக்கும் சரி ராமாயணத்துக்கும் சரி பல பாட்டபேதங்கள் இருக்கும். வார்த்தைகள் மாறும், ஸ்லோகங்களே மாறும். உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஐடியா வந்து பாலகாண்டத்தில் கடைசி சர்க்கத்தில் இருக்குது. அந்த கடைசி சர்க்கத்தில் பார்த்தோம்னா ராமன் கல்யாணமாகி அங்கே வந்த உடனே அவ ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு பிரீத்தி விசேஷங்கிறது எப்படி இருந்தது, அவ ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் எப்படி இருந்ததுங்கிற அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்டை மாத்திரம் எடுத்து சொல்கிறான் கிருஷ்ணன். ரெலவெண்டாக வேணுமோ இல்லையோ, ஏன்னா வினா சீதாதேவியாக கிம்ன துக்கம் ராம் அது ரகுபதேகே அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற மாதிரி எடுத்து ரெண்டு ஸ்லோகம் நமக்கு கொடுக்குறார். பிரியாது சீதா ராமஸ்ய ராமஸ்ய சீதா சீதா பிரியா ராமஸ்ய பிரியா வந்து யாருன்னா சீதை பித்ருகிருதா தாராஹா பித்ருகிருதாக தாராகாங்கிறச்சு பித்ருகிருதா தந்தை ஜனகரினால கொடுக்கப்பட்ட தாராக மனைவியாக கொடுக்கப்பட்ட அந்த சீதைங்கிறவள் அதுக்கப்புறம் பிரியாவா ஆனா. ஃபஸ்ட்டு மந்திரபூர்வகமாக அவளை வந்து கல்யாணம் பண்ணிண்டாலும் அதுக்கப்புறம் வந்து ஹிருதயபூர்வகமாக அவ பிரியையா ஆனா ராமனுக்கு. எதனால அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பூயகா மறுபடியும் பிரீத்திஹி அபி அவர்தத அவளிடத்துல ஒரு பிரீத்தி இன்னும் ஜாஸ்தியா போச்சு. எதனாலன்னா குணைஹி ரூபகுணைஹி ச போத் பிசிக்கல் அண்ட் ஆந்தர குணங்கள் வெளியில பாஹ்ய குணங்கள் அழகு முதலிய குணங்கள் ரூபத்தினுடைய குணங்கள்னாலையும் பிளஸ் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வினயம் முதலிய குணங்கள்னாலும் சீலம் கேரக்டர் அந்த கேரக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மேன்மையினாலையும் சீதையானவள் அவளிடத்துல ஒரு பிரீத்திங்கிறது அவர்தத ஜாஸ்தியாச்சுங்கிற அதே ஐடியால தான் பிரகிருத்தியைவ பிரியா சீதா ராமஸ்யாசி மகாத்மனஹா ராமஸ்ய மகாத்மனஹா மகாத்மனஹா ராமஸ்ய மகாத்மாவான அந்த ராமனுக்கு சீதையானவள் பிரகிருத்தியாயேவ பிரியா ஸ்வபாவமாகவே அவள் இடத்துல அவனுக்கு வந்து ஒரு பிரீத்தி பாவம்ங்கிறது இருந்தது. அதுக்கும் மேல சது பிரியபாவகா தயா ஸ்வகுணைரேவ வர்தித்தா ஏற்கனவே ஸ்வபாவமாக இருக்கக்கூடிய அந்த பிரியபாவமானது தன்னுடைய குணங்கள்னால சீதை வந்து அதை வளர்த்தினா அப்படிங்கிற அதே இது வந்து ராமன சீதை ராமனுக்கு பிரியை த சேம் வே ததைவ ராமஹா சீதாயாஹ பிராணேபியோபி பிரியோ அபவத் ஹிருதயம் த்வேவ ஜானாதி பிரீதி யோகம் பரஸ்பரம். அவ ரெண்டு பேருனுடைய ஹிருதயம் தான் தெரியும். ரெண்டு பேருனுடைய பிரீத்தியானது பரஸ்பர பிரீத்தி எப்படி இருக்குங்கிறது ரெண்டு பேருனுடைய ஹிருதயம் தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். மற்றவாளால் அதை பெருசாக வந்து சொல்ல முடியாது. அதனால ஹிருதயம் த்வேவ ஜானாதி பிரீதி யோகம் பரஸ்பரம்னுட்டர். நம்ம அதை வந்து எவ்வளவு தூரம் வர்ணிச்சாலும் போராது. பிகாஸ் த அந்த டெப்த் ஆஃப் அஃபெக்ஷனுங்கிறது இருக்கு பாரு, ஒருத்தொத்தர்கிட்ட இருக்கிறது அவளுக்கு தான் தெரிய போகிறது அது. ஸோ சீதாயாக அபி ராமஹா பிராணேபியா அபி பிரியா அபவத் தன்னுடைய பிராணனை விட இன்னும் ஓசத்தியா. இந்த இதில் வரல, சம்புராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் ஹனுமான் சொல்லுவார் ஜோத்ஸ்நாம் வினாபி நிவசத் நிஷிசீத வானுகோ, இந்த நிலவொளி இல்லாத சந்திரன் கூட இருந்துருவான் ராத்திரியில், சாயாம் வினாபி விலசேத் திவசேஸ்வரோபி அந்த நிழல் இல்லாத வந்து சூரியன் கூட இருந்துருவான். ஆனா என்ன ஏனாம் வினா பரிகிரஹிய தைரியம் ஏனாம் வினா ரகுபதி பரிகிரஹிய தைரியம் விசித்திரம் அப்படிம்பர் சப்ராண ஏவ ஜீவதி இது விசித்திரமேத்தது. பிராணனோடு உயிரோடு இருக்கிற ராமன் இவளை விட்டுட்டு தைரியத்தை பிடிச்சிண்டு அப்படிங்கிறத நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. ஆஞ்சநேயர் வாயால
ரைட். அந்த அளவுக்கு ஒரு பிரீத்தி பூர்வகமா இருந்தது அவளோட ஒரு ஒரு அந்யோன்ய பாவம். அப்படி எல்லாருக்கும் புரிந்த அளவுக்கு இருந்தாலும் ஹிருதயம் து ஏவ ஜானாதி, அந்த ஹிருதயத்துக்கு தான் தெரியும் அவளுக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பரம் பிரீத்தி யோகம். ஒருத்தருக்கொத்தர் என்ன ஒரு பிரீத்தியோட இருந்தாங்கிறது அவளுடைய ஹிருதயத்துக்கு தான் தெரியும் அப்படிங்கிற. பிரியாது சீதா ராமஸ்ய தாரா பித்ருக்கிருதா இதி குணை ரூபகுணைச்சாபி பிரீதிர் பூயோபி அவர்தத ததைவ ராம சீதாயாக பிராணேபியோபி பிரியோ அபவத் ஹிருதயம் துவேவ ஜானாதி பிரீதி யோகம் பரஸ்பரம். அழகான ஸ்லோகம் எடுத்தர். திருப்பி ராமனுக்கு வந்து அந்த இது அழுக ஜாஸ்தி ஆகிறதுக்குன்னு ஒரு ஸ்லோகம் எடுத்து கொடுத்துருக்காருல்ல. குஷன் படி. அடுத்தது ராமர். ராமர் கஷ்டம் அதி தாருணம். ராம கஷ்டம் அதி தாருண ஹிருதய மர்மோத்காத்த ஹா தேவி ஏவம் கிள ஏதாசீத் அஹோ நிரன்வய விபர்யாச என்ன சொல்றது விபர்யாச விப்ரலம்ப ஸ்மிருதி பர்யவசாயின தாவகாக சம்சார விருத்தாந்தாக. கொஞ்சம் வித்தியாசப்படுறது இந்த இடத்துல வந்து நிரன்வய விபர்யாச விரச விருத்தயா விப்ரலம்ப பர்யவசாயின தாபயந்தி சம்சார விருத்தாந்தாக. நிறைய பாடவேதங்கள் இருக்கு. ஓகே கஷ்டம் அது ஒரு வாட்டி சொல்றேன். அந்த அந்த ரெண்டாவது எனக்கு பாடவேதத்தை நிரன்வய விபர்யாச விரச விருத்தயா விப்ரலம்ப பர்யவசாயின தாபயந்தி சம்சார விருத்தாந்தாக. ஓகே அது அந்த கணஷ்யாமா இல்ல அதுல இருந்து படிக்கிறேன். ஜென்ரலி இதுல வந்து அலங்காரங்கள் நல்லா இருக்கு. இந்த சந்திரகலா வித்யோதினியில அது கரெக்டா சொல்லுவார். வேற இஸ் த இன்னொன்னு தான் வந்து ரீடிங் அழகா இருக்கு நிறைய. கஷ்டம் அதி தாருணோயம் ஹிருதய மர்ம உத்காதா. அதி தாருணகா ரொம்ப கஷ்டமானது. ஹிருதய மர்ம ஹிருதயத்தினுடைய மர்ம பிரதேசங்களை உத்காதகான அடிக்கிறது பிரகாரம்னு எடுத்துக்கணும். உத்காதகாங்கிறதுக்கு ஆக்சுவலி பிரகாரங்கிற அர்த்தம் கிடையாது, ஆரம்பகாங்கிற அர்த்தம் தான் இருக்கு உத்காதக. வேற இங்க வந்து ஹனு தாத்துவை வச்சுட்டு நம்ம வந்து உத்காதகாக்கு பிரகாரகாங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம். சோ ஹிருதய மர்மத்தை அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளை சொல்றான். ஏன்னா ஏவம் கீழ ஏத்தது ஆசீத்து ஹா தேவி, இந்த மாதிரி தானே நம்ம இருந்தோம், அப்படி ஒரு அந்யோன்யம் தானே இருந்தது நமக்குள்ள. நிரன்வய விபர்யாச விரச விருத்தயா சம்சார விருத்தாந்தாக. இந்த சம்சார விருத்தாந்தம் உலகத்துல நம்மளுடைய ஒரு லைஃபினுடைய கதைங்கிறது எப்படி இருக்குன்னா, விப்ரலம்ப பர்யவசாயினா ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடியது, பிரிவை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கு. இந்த இந்த விப்ரலம்ப பர்யவசாயினாங்கிறச்சே வந்து கருணரசம் இல்லை, அது விப்ரலம்ப ஸ்ருங்காரம்ங்கிறது தானே வந்து சொல்றது அவரே. அவர் யூஸ் பண்றதே பிரிவுங்கிறது இல்லாமல் அந்த அந்த விரகத்துல இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம், அந்த ஸ்ருங்கார பாவத்தையும் சேர்த்து தானே இருக்குது இல்லையா. பின்னாடி அவ சேர போறாங்கிறது இண்டிகேஷன் தான். சோ நிரன்வய விபர்யாச விரச விருத்தயா. நிரன்வயனா அன்வயமே ஏற்பட முடியல, புரியவே புரியல எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு விரசமான இதுகள் என்ன சொல்றது, நிரன்வய அகஸ்மாத்து ஏற்படக்கூடிய விபர்யாச ஒரு வேறு ஒரு அவஸ்தாந்தரம், வேறு ஒரு நிலைமை. எப்படி இப்படி நடந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரீத்தி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு செயல்கள், அதுதான் விரச விருத்தயா. இந்த விரச விருத்தயாங்கிறது என்னன்னா இந்த விபர்யாச நிரன்வய விபர்யாச. சோ ஒரு காரணம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மாறுதல்களினால் விபர்யாசைகி, அது அந்த மாறுதல்கள்னால ஏற்பட்ட என்னது விரச விருத்தயா, ஒரு ரசமில்லாத இருக்கக்கூடிய செயல்கள், இந்த செயல்களை கொண்டதுதான் சம்சார விருத்தாந்தாக. அந்த செயல்கள் எதுல கொண்டு போய் முடியறது, விப்ரலம்ப பர்யவசாயினா ஒரு ஒரு விரகத்துல தானே முடியறது, ரெண்டு பேரும் பிரிவுல தானே முடியறது அப்படிங்கிற. வேற அந்த இன்னொன்னு வந்து விப்ரலம்ப ஸ்மிருதி பர்யவசாயினாங்கிறார். வியோகத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றார்.
விரகத்துலதான் முடிஞ்சது. ஏன்னா ஹேத்துவே இல்லாத இருக்கக்கூடிய இந்த இதுன்னா, அதாவது சம்சாரத்தினுடைய கதைகள், விருத்தாந்தம், சம்சாரத்தினுடைய நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி அப்படியே மேலோட்டமா அழகா இருந்தாலும், ஆபாத ரமணீயமா இருந்தாலும், நமக்கு என்ன ஆயிடுறது, போக போக அதுல இருக்கக்கூடிய பல அவஸ்தாந்தரம் மாறுதல்கள், நிலைமையினுடைய மாறுதல்கள் ஏற்பட ஏற்பட நமக்கு வந்து ஒரு விப்ரயோகம்ங்கிறது ஏற்படுறதோ இல்லையோ, ஒரு வியோகம் ஏற்படுறதோ இல்லையோ, அது போய் ஒரு துக்கத்துல தானே முடியறது அப்படின்னு சொல்றார். ஸோ ஏகோரச கருணையேவாங்கிறத ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றது, வேற ஒன்றும் இல்லை. எத்தனை ரசங்கள் இருந்தாலும் கடைசியில நமக்கு வந்து அந்த வியோகம்ங்கிறது ஏற்படதானே ஏற்பட போறது அட் சம் பாயிண்ட். நம்ம சாஸ்வதமா வந்து உலகத்துல எல்லாரும் சேர்ந்து இருக்க போறது இல்லையே, வியோகத்தை அனுபவிக்க தானே போறோம் அப்படிங்கிற. புரியுறதா அது? ஆனந்த நிரதிஷய விஸ்ரம்ப பகுல க்வவா அன்யோன்ய பிரேம க்வச்சனு கஹனாஹ கௌதுகரசாஹ சுகேவா துக்கேவா க்வனு கலு ததைக்யம் ஹிருதயோஹ ததாப்யேஷ பிராண ஸ்புரதி நது பாபோ விரமதி. எப்பேற்பட்ட ஆனந்தம் அன்னைக்கு அனுபவிச்சோம். க்வ தாவான் ஆனந்த, தாவான் அந்த அளவிட முடியாத ஒரு ஆனந்தம்ங்கிறது எங்க எங்க போச்சு, இன்னைக்கு இல்லை. அண்ட் என்ன குவதாவான் ஆனந்தா நிரதிஷய விஸ்ரம்ப பகுலஹா, அந்த ஆனந்தம் வாஸ் குவாலிஃபைட் பை நிரதிஷய ஏராளமான விஸ்ரம்ப பகுலஹா. விஸ்ரம்பங்கிறது ஒரு விஸ்வாசம், என் மேல ஒரு ஒரு சுப்ரீம் கான்ஃபிடன்ஸ் சீதைக்கு, ராமனோ இல்லையோ அவனை பின்தொடர்ந்து எங்க வேணாலும் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவளுக்கு. அதனால நிரதிஷய விஸ்ரம்ப பகுலகா, அந்த ஒரு விஸ்வாசத்தினாலையும் ஒரு நம்பிக்கையினாலையும் ஏற்பட்ட ஒரு ஆனந்தம்ங்கிறது தாவான், அப்பேற்பட்ட ஒரு அபரிமிதமான ஒரு ஆனந்தம் எங்க அப்படின்னா, எங்க போச்சு இன்னைக்கு, எங்க போச்சு இல்லையே அந்த ஆனந்தம். குவவா அந்யோன்ய பிரேமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்த அந்த பிரேமம் பிரேமைங்கிறது இப்ப எங்க போச்சு. குவச்சனு ககனாக கௌதுக ரசாக, இந்த கௌதுகம்ங்கிறது வந்து பரிகாசம், நர்ம வாக்கியம், அதாவது இப்போ கேலி பேச்சுகள் இருக்கோ இல்லையோ, அந்த கேலி பேச்சுன்னு சொல்லலாம். கௌதுகம்னா ஒரு ஆவலோட ஒருத்தருக்கொத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுங்களாம், அல்லது மங்களகரமான அந்த கல்யாணத்துக்கு உண்டான சில இதுக்கும் கௌதுகம்னு சொல்லுவோம். வேற இங்கே அது ஒட்டாது, ஆனால் போக்கிய விசேஷம்ங்கிறதும் இருக்கு. அனுபவம், அந்த பிரேமையினால ஏற்பட்ட அந்த ஆழமான ஒரு அனுபவங்கள் இருந்ததே அதை சொல்றாரு இங்க கௌதுக ரசாகா அப்படின்னு. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ஜாய் பண்ண அந்த ரசங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த ரசம் எங்க போச்சு? சுகேவா துக்கேவா, சுகமோ துக்கமோ ரெண்டு பேருனுடைய ஹிருதயம்ங்கிறது ஒரு ஐக்கியமா இருந்ததோ இல்லையோ அந்த இடத்துல, அது எங்க போச்சு? அந்த ஒரு ஐக்கியதா எங்க இல்லையே இப்போ, ரைட்? ஒற்றுமை, சுகமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் ரெண்டு ஹிருதயமும் ஒரு ஒரு ஐக்கியத்தை அனுபவிச்சுது, அந்த ஐக்கியமும் இங்க இல்லை. ததாபி ஏஷ பிராணஹா ஸ்புரதி, இந்த பிராணம் இருக்கு, பிராணன் இருக்கு பாரு, துடிச்சுட்டே இருக்கே, அந்த ஹார்ட் பீட் ஆயிண்டே இருக்கே, பாபஹா நது இரமதி. சே, இது பாவம் செஞ்சதுனால இன்னும் நிக்கவே இல்லைம்மா. அது ரொம்ப நாள் உயிரோட இருக்கிறவாள்லாம் சொல்லுவா, புண்ணியம் பண்ணதுனால உயிரோட இல்ல, பாவம் பண்ணதுனாலதான் உயிரோட இருக்கோம்பா. அதனாலதான் பாபகா ந விரமதிங்கிற. இன்னும் ததாப்யேஷ பிராணஹா ஸ்புரதி நது பாபோ விரமதி, பாபகா நது விரமதி. அந்த பாபகாங்கிறது பிராணனுக்கு அப்ஜெக்டிவ், பாபம் செஞ்சதுனாலதான் இன்னமும் இது வந்து துடிச்சுண்டு உட்காந்துட்டு இருக்கு. அன்னைக்கே போயிருக்கணும் சீதை கிளம்பின உடனேயே அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. கோ தாவான் ஆனந்தஹா நிரதிஷய விஸ்ரம்ப பகுலஹா குவவா அந்யோன்ய பிரேம க்வச்சனு கஹனாஹ கௌதுகரசாஹ சுகேவா துக்கேவா க்வனு கலு ததைக்யம் ஹ்ருதயயோஹ ததாப்யேஷ பிராணஹ ஸ்புரதி நது பாபோ விரமதி. போஹ கஷ்டம் பிரியா குண சஹஸ்ராணாம் ஏகோன்மீலன பேசலஹ ய ஏவ துஸ்மரஹ காலஹ தமேவ ஸ்மாரிதா வயம். எத்தனையோ குணங்கள் இருக்கோ இல்லையா சீதைக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு ஞாபகப்படுத்தி இருக்கலாமே, இந்த பிரியைங்கிற ஆஸ்பெக்ட மாத்திரம் எனக்கு ஒரு அது வந்து ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு படுத்துக்கிற சமயத்திலேயே துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து
பத்தி ஞாபகப்படுத்தப்பட்டுட்டோம் அப்படிங்கிறார். பிரிய பிரியா குண சஹஸ்திரானாம், ஆயிரக்கணக்கான குணங்கள் இருக்கு சீதையிடத்துல. சீதையினுடைய ஆயிரக்கணக்கான குணங்களுக்கு நடுவுல ஏக உண்மையிலன பேசலகா அல்லது கிரம உண்மையிலன உண்மையிலன பேசலகா, ஏகோன்மையிலன பேசலகா, ஏ ஒரே சமயத்துல ஏகம்ங்கிறச்சு அந்த இடத்துல ஏகதா ஏவ உண்மையிலன பேசலகான்னு அர்த்தம். பேசலகான கௌசலகா, ஏகோன்மையிலன ஒரே சமயத்துல, அதை ஏகம்ங்கிறத எடுத்துக்கூடாது, ஏகதா ஏவன்னு ஒரே சமயத்துல ஆயிரம் குணங்களையும் எடுத்து மனசுல நிறுத்தி வைக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவன் நான். ரைட், ஏக உண்மீலன பேசலகா அகம். தன்னதானே சொல்லிக்கிறார் அவர், இல்ல அது யகா காலஹாக்க போறது இல்லையா. ஆயிரம் குணங்களை வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலம் அதுங்கிறார். அந்த காலத்தை வர்ணிக்கிறார். அசி நமக்கு வந்து பிரியைன்னு சொல்லி அந்த அந்த அதுவும் ஆரம்ப சமயத்துல அவ கல்யாணம் ஆகி வந்து அந்த அயோத்தியில இருந்த அந்த காலம்ங்கிறது, ரெண்டு பேரும் வந்து ஜீவத்சு தாத்தபாதேஷு நவே தார பரிகிரகே மாத்ருபிஸ் சிந்தியமானாம் தேகினோ திவசாகத்தான்னு சொன்ன அந்த காலம் இது. அந்த ஒரு துஸ்மரகா காலகா, அது நினைக்க முடியாத, இப்ப நினைச்சா கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். அந்த காலம் என்னன்னா ஒரே க்ஷணத்துல ஏகதா ஏவ பிரியா குண சஹசிராணாம் உன்னீலன பேசலகா, அவளுடைய ஆயிரக்கணக்கான குணங்களை ஒரே சமயத்துல நமக்கு வந்து மனசுல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு சாமர்த்தியமுடைய காலம் அது. ஏன்னா அப்படி அவளோட அந்யோன்யமா இருந்து அனுபவிச்ச காலம். அந்த யயேவ துஸ்மரகா காலகா, அப்பேற்பட்ட அந்த ஸ்மரிக்கிறதுக்கே துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமானது. தம் ஏவ, அந்த காலத்தை பற்றி இப்பொழுது வயம் ஸ்மாரிதாக என்ன நினைக்கும்படியாக செய்யப்பட்டிருக்கேன், நான் நினைக்கும்படியாக செய்யப்பட்டிருக்கேன். புரியுறதா? எந்த டயத்துல எந்த ஒரு துக்கமும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் யோசிச்சோமோ அப்படின்னு அந்த அந்த ஜீவத்சு தாத்தபாதேஷுங்கிற ஸ்லோகத்தை இங்க ஞாபகப்படுத்திக்கணும். ரைட், அப்பதான் அது ஒட்டி வரும். யஹா காலஹா பிரியா குண சஹசிராணாம் ஏக உண்மையிலன பேச உண்மையிலன பேசலஹா, எந்த ஒரு காலமானது சீதையினுடைய ஆயிரக்கணக்கான குணங்களினுடைய ஒரே சமயத்துல அதை வந்து திறக்கிறதுக்கு ஒரு ஒரு அதாவது திறக்க உண்மையிலனம்னா இங்க வந்து ஆவிர்வாவம், அதை ஆவிர்வாவம் செய்வதில் பேசலகா ஒரு சாமர்த்தியமுடையதாக இருக்கும். அப்பேற்பட்ட காலம் அது எப்படி இருக்கு, துஸ்மரகா. இது யோசிச்சாலே வந்து யோசிக்கிறதுக்கே துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. துக்கேன ஸ்மரியதே, அப்பேற்பட்ட காலத்தை பற்றி ஸ்மாரிதாக வயம். ஓகே, நெக்ஸ்ட். யதா கிஞ்சித் கிஞ்சித் கிருதபத மகோபிஹி கதிபயைஹி தத்ஈஷத் விஸ்தாரி ஸ்தன முகுலம் ஆசீன் மிருகதிருஷஹ வயஸ்நேஹாகூத வ்யதிகர தனோ வ்யதிகர கனஹ வாத கனஹ வயஸ்நேஹாகூத வ்யதிகர கனோ யத்ர மதனஹ பிரகல்ப வியாபார ஸ்புரதி ஹிருதி முக்தஸ்ச வபுஷி. அந்த கல்யாணம் ஆன அந்த டயத்துல வந்து அவ ரொம்ப சின்ன வயசு அவளுக்கு, அதனால யவ்வனம் வந்து மொள்ள மொள்ள அவளுடைய சரீரத்துல வர ஆரம்பிச்சது. அப்படி இருக்கிறச்சே மனசுல இருக்கக்கூடிய அந்த காடம் காடம் பிரேமங்கிறது வந்து ஒரு மனசுல வந்து ஒரு தைரியத்தை கொடுத்தது, ஆனா சரீரத்துல தைரியத்தை கொடுக்கல அப்படிங்கிறார். தட் இஸ் சரீரத்தை பொறுத்தவரையில், அதாவது அவளுடைய ஆக்ஷன்ஸை பொறுத்தவரையில் அவள் வந்து ஒரு முக்தா நாயிகா, ஆனால் மனசில் இருந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த காட அனுராகம்ங்கிறது இருக்க தான் இருந்தது அப்படிங்கிறார். பிரகல்ப வியாபாரகா ஹிருதி ஸ்புரதி முக்தஸ்ட வபுஷி, சரீரத்தில் வந்து ரொம்பவும் முக்த அப்படின்னா அப்ரௌடமாக இருந்தது. ப்ரௌடம்னா சரீரத்தில் அந்த ப்ரௌடமான பிஹேவியர் இருந்ததுன்னா ஷீ வில் டைரக்ட்லி அப்ரோச், பட் ஷீ டிட் நாட், ஷீ வாஸ் பிரேவ் அட் ஹார்ட் but she was not in action, she could not approach him directly at that point of time. ஏனா வெட்கம்ங்கிறது மேலோங்கி இருந்தது. அப்படி முக்தாவா இருந்தா சீதை அந்த டைத்தை ஞாபகப்படுத்தியிருக்க இல்லையா. ஸோ ததா அந்த காலத்தில் அப்படின்னா எந்த காலத்தை பற்றி இப்போ ஞாபகப்படுத்தினாலோ,
இல்லையா? யம் கா இப்ப எந்த ஒரு காலத்தை பற்றி இப்ப ஞாபகப்படுத்தினாலும் அந்த காலம்னு விட்டு ததான்னு எடுத்துக்கணும். ஸோ பிகாஸ் இந்த ரெண்டு ஸ்லோகமும் கண்டினியூஸா வர்றதுனால. ஸோ ததா அந்த காலத்துல கிஞ்சித் கிஞ்சித் கிருதபதம், கொஞ்சம் யௌவனத்தினுடைய ஒரு இடம் வைத்ததினால். ஓகே, கிருதபதம்ங்கிறது ஆக்சுவலி ஸ்தனமுக்குளம்க்கு அட்ஜெக்டிவா வருது, ஆனா இங்க வந்து கிஞ்சித் கிஞ்சித் கிருதபதம் மிருகதிருஷா ஸ்தனமுக்குளம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து இருக்கிற ஒரு அடி வைத்தது, மன்மதன் வந்து அடி வைக்கிற அந்த சமயத்துல. ரைட், சாரி, இங்க மிருகதிருஷா மானை போல கண்களை உடைய அவளுடைய ஸ்தனமுக்குளம் மொட்டு போன்ற அந்த மார்பகமானது கதிபயைஹி அகோபிஹி சிறிது காலத்திலேயே ஈஷத் விஸ்தாரி ஆசீது, கொஞ்சம் பெருத்ததாக ஆச்சு. தட் இஸ் எவ்வனம் வர வர அவளுடைய ஸ்தனங்களும் வந்து வளர்ந்தது. அந்த சமயத்துல எத்திர எந்த சமயத்தில் மதனஹா மன்மதன்கிறவன் எப்படி இருந்தான்னா, வய ஸ்னேக ஆகூத வியதிகர கனஹா. எப்படி வயஹ அந்த எவ்வன பருவம், அதனால கனஹா மதனஹா. அதுக்கப்புறம் ஸ்னேக ஆசை இருந்தது, அதனாலையும் கனஹா மதனஹா. அப்புறம் ஒரு ஆகூத்தம் அப்படிங்கிறச்சு, அந்த ஆகூத வியதிகரங்கிறது ஆகூத்தம்ங்கிறதும் ஸ்னேகம்தான், வியதிகரங்கிறச்சு அந்த ஸ்னேகத்தினுடைய ஒரு பரஸ்பரம் மாறுதல். வியதிகரன்னா இட் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லவ்னு அர்த்தம், ஆகூத்த வியதிகரஹாங்கிறச்சு. ஸோ வயசு யௌவனத்தினுடைய ஒரு ஸ்னேக ஆசையினால் ஆகூத வியதிகரகா பரஸ்பர தொடர்புங்கிறது இருக்கே, அந்த தொடர்புனால கனீபூதமான ஒரு மன்மதாவஸ்தை. ஸோ கனஹா மதனஹா அந்த ஆசை, ஹிருதி அந்த ஆசைங்கிறது எப்படி இருந்தது, ஹிருதி ஹிருதயத்துல பிரகல்ப வியாபாரஹா சன்னு, ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்சது மனசுல. ஆனால் வபுஷி வபுஷு சரீரத்தில் என்னன்னா முக்தஹா சன்னு ஸ்புரதி, முக்தஹா சன்னு ஒரு ரொம்பவும் ப்ரௌடமாக இல்லாத அது வந்து இருக்கு, ஸ்புரதி விளங்குகிறது. ப்ரௌடமாக இல்லைன்னா என்ன, வெட்கத்தினால அவள் வந்து சரீரத்தில் அவளுடைய ஆசையை காமிக்கலை, ஷி டிட் நாட் அப்ரோச் டைரக்ட்லி. ஆனால் மனசில் அந்த ப்ரௌடத்துவம்ங்கிறது இருந்தது, பிகாஸ் மனசில் ஒரு காட பிரேமைங்கிறது இருந்தது. புரியதா? ததா அப்பொழுது கிஞ்சித் கிஞ்சித் கிருதபதம், கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கிருதபதம் கரிச்சு இந்த இடத்துல வந்து இடம் எடுத்ததுன்னு அர்த்தம், இல்லாமல் இருந்த மாதிரி இருந்த அந்த ஸ்தனங்கள் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சுது, ஆவிர்வாவம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ கிஞ்சித் கிஞ்சித் கிருதபதம், கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து தெரிய ஆரம்பிச்ச மிருகதிருஷா ஸ்தனமுகுலம் அவளுடைய ஸ்தனங்களானது. கதிபயைஹி அகோபிஹி சிறிது காலம் கழிச்சு ஈஷத் விஸ்தாரி அபவத், அந்த ஆசீத்துங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். கதிச்சித் கதிபயைஹி அகோபிஹி ஈஷத்து விஸ்தாரி, அப்புறம் எத்திர எந்த இடத்தில் எந்த சமயத்தில் மன்மதனானவன், அந்த மன்மதன்ங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் என்ன, வயஸ் ஸ்னேக ஆகூத வியதிகரஹா, யௌவனத்தினுடைய ஒரு ஆசையின் பரஸ்பர தொடர்புனால ஆழ்ந்த ஒரு கனஹா மதனஹா, ஆழ்ந்த ஆசைங்கிறது ஹிருதி ஹிருதயத்துல ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்சு, ஆனா சரீரத்துல ரொம்பவும் ஒரு இன்னசென்ஸ் இருந்தது. ரைட்டா? வயஸ் ஸ்னேகாகூத வியதிகர கனஹா எத்திர மதனஹா பிரகல்ப வியாபார ஸ்புரதி ஹிருதி முக்தஸ்ச வபுஷி. இந்த பர்யாய அலங்காரம் ஆதார பர்யாயம், ஒரே மதனஹாங்கிறது வந்து ஹிருதி பிரகல்ப வியாபாரா வபுஷி முக்தஹா அப்படின்னுட்டு, ஒரே மதனன் ஹிருத்கதமாகவும் ஷரீரகதமாகவும் டிஃப்ரெண்டாக சொல்கிறோமோ இல்லையோ, அதனால ஆதார பர்யாயம்னு பர்யாயம்னு ஒரு அலங்காரம். நெக்ஸ்ட், அயம் ச லவஹ அயம் ச மந்தாகினி சித்ரகூட வனவிஹாரே சீதாதேவி முத்திஷ்ய ரகுபதே ஸ்லோக. இது வந்து லவனுடைய ஒரு இன்னசென்ஸ் தெரியறது இந்த ஸ்லோகத்துல. சித்ரகூட வர்த்மனி சித்ரகூட பருவத்துக்கு போற வழியில அந்த சாரி மந்தாகினி சித்ரகூட வனவிஹாரே, மந்தாகினி நதி அது தனி, கங்கை இல்லை இங்க வந்து, இது வேற நதிங்கிறா சில பேர் அதை கங்கைன்னு சொல்றா.
பார்த்துக்கலாம். ஆக்சுவலி மந்தா, ஏன்னா மந்தாக்கினிங்கிறவள் வந்து ஹிமாலயாஸில் இருக்கிறவ தான் மந்தாக்கினி, அலகநந்தா மந்தாக்கினின்னு சொல்கிறதெல்லாம் கீழே வரைச்சே கங்கைன்னு தான் சொல்லுவோம். அதனால் அது ஒரு ட்ரிபியூட்டரின்னு சில பேர் சொல்கிறா. எனிவே மந்தாக்கினி அப்படிங்கிற நதியினுடைய சித்திரக்கூட்ட வனவிகாரே, அது கரையில் இருக்கக்கூடிய சித்திரக்கூட்ட பர்வதத்தில் இருக்கக்கூடிய காடுகளில் விளையாடுற சமயத்தில் சீதாதேவியை உத்திஷ்ய சீதையை குறித்து ராகவன் சொல்கிற ஸ்லோகம் இது. ஏன்னா ரெண்டு பேரும் உதிரேயதம் வத்சன்னுட்டு வத்சவுன்னு சொன்னாரோ இல்லையோ, அதனால் ஆளுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லணுமே. ஸோ லவனோட டர்ன். त्वदर्थमिव विन्यस्तः शिलापट्टोऽयम् अग्रतः यस्यायम् अभितः पुष्पैः प्रवृष्ट इव केसरः. உனக்கு சீதையை பார்த்து சொல்கிற ஸ்லோகம், துவதர்த்தம் உனக்காக ஷிலாபட்டா அயம் விநியஸ்தா இவ அஸ்தி இல்லையா, அக்ரதா அக்ரதா முன்னாடி இந்த ஷிலாபட்டா இந்த இது இருக்கே பெஞ்ச் இருக்கே, அது என்னமோ உனக்காக வச்சிருக்கிற மாதிரி இருக்குமா. எஸ்ய அயம் அபிதா, என் எதை சுற்றி, எஸ்ய அபிதா வரக்கூடாது இல்லையோ, எம் அபிதா தானே வரலாம், பிராச்சீன இதுன்னு சொல்லிடலாமா யூசேஜ்னு. ஏதாவது யாரையாவது கேட்டா அபாணினி என் யூசேஜ்ன்ற ராமாயணான்னு விடுவா. எம் அபிதான்னுட்டு அபிதங்கிறது த்விதியா விபக்தியை தான் வந்து இது பண்ணணும், அதை வந்து ஒரு போய்டிக் லைசன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டுருணும் சரியா. ஏன்னா ஷஷ்டி விபக்தியில் வர முடியாது. எஸ்ய அபிதா அப்படின்னா ஷிலாபட்டஸ்ய அபிதாங்கிற மாதிரி வந்துடுத்து. அந்த பெஞ்சை சுற்றி வந்து புஷ்பைஹி கேசரா, அந்த கேசரங்கிற ஒரு விருட்சம் புஷ்பைஹி பிரவிருஷ்டா இவ, அந்த புஷ்பங்கள்னால அந்த கேசர விருட்சமானது அப்படியே மழை பொழிஞ்சா மாதிரி இருக்கு அந்த இடங்கள். அங்கே சுற்றி வந்து அதை அந்த அந்த பெஞ்சை சுற்றி அந்த கல்லை சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து அப்படியே புஷ்ப மழையை பொழிஞ்சிருக்கு அது அப்படிங்கிற. ஸோ அந்த இடத்துல வந்து உத்ரேக்ஷா இல்லையா, பிரவிருஷ்டா இவ அண்ட் துவதர்த்தம் இவ விநியாசா, துவதர்த்தம் விநியஸ்தா இவ, இந்த பெஞ்ச் வந்து இந்த கல் வந்து உனக்காக விரிக்கப்பட்டது போல் இருக்கு, அதை சுற்றி இந்த கேசர விருட்சம்ங்கிறது புஷ்பத்தை வந்து அப்படியே பொழிஞ்சிருக்கு அப்படிங்கிற. இதை இதை கேட்டுட்டு ராமனுக்கு ச லஜ்ஜா ஸ்மிதம் ஸ்னேக கருணம் எத்தனை பாவங்கள் வரும் யோசிச்சு பார்க்கணும். அதாவது முதல்ல வெக்கம் ராமனுக்கு, தன்னுடைய ஒரு அந்தரங்க விஷயம் இப்படி இந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கே, அது வெளியில தெரியறதே அப்படிங்கிற மாதிரி, லவனுக்கு கூட தன்னுடைய ரகசியம் தெரிஞ்சிருக்கேங்கிற மாதிரி அவருக்கு வெக்கம் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஸ்மிதம் எதுக்குன்னா ஒரு குழந்தை இல்லையா, வாத்சல்ய பாவம், அதனால குழந்தை பேசுறான். இந்த அதிக பிரசங்கித்தனமா சில குழந்தைகள் பேசுறச்சு, முதல்ல வந்து ஒரு ஒரு பேரண்ட்டினுடைய ஒரு இயற்கையான ஒரு சுவாவம் என்னன்னா அதை பார்த்து சிரிக்கிறது தான், போனா போறது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்னேகம், தன் குழந்தை தானே சொல்றாருங்கிற ஒரு பிரேமபாவம். அப்புறம் அஃப்கோர்ஸ் கருணம், அந்த சீத்தை யாரை குறிச்சு நம்ம இப்படி சொன்னோமோ அவ இல்லையே அப்படின்னு அதுக்கு ஒரு இது. ஸ்மிதம்ங்கிறது வந்து அந்த குழந்தையோட ஒரு இன்னசென்ஸை பார்த்து, அதுக்கப்புறம் ஸ்னேகம்ங்கிறது வாத்சல்ய பாவம், அதுக்கப்புறம் கருணம். இவர் வந்து நிச்சயிச்சுட்டாரா லவ குஷா வந்து இவரோட பசங்க? இல்ல, ஸ்னேகங்கிறது இயற்கையான வரக்கூடிய ஒரு ஸ்னேக பரிப்ளவகான்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, அதனால அந்த ஒரு வாத்சல்ய பாவம் தான், நாட் as a parent he does not have that cognition but is இன்னும் டவுட்ல தான் இருக்காரு, ஏழாவதுல தான் வந்து அது தீர்மானமாகும். இதெல்லாம் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணி ஒரு ஒரு டவுட்ஸை வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணுறார் அவ்வளவுதான். அண்ட் தனக்கு அறியாத ஒரு ஃப்ளோ ஆஃப் இமோஷன் இருக்கே அப்படிங்கிறதும் அவருக்கு இருக்கு. துவதர்த்தம் இவ விநியஸ்தா ஷிலாபட்டோயம் அக்ரதா எஸ்யாயம் அபிதா புஷ்பைஹி பிரவிருஷ்ட இவ கேசராக.